Hi friends, welcome to Renzo Renna channel. Renzo Renna channel la nalla murumurupana superana Kendai Meen Varuval dhaan paaka porom. So Kendai Meen Varuval romba suvaiya irukum, elumiyana muraiyila supera senjiralam. Kuzhandhaigalum indha Kendai Meen Varuvala virumbi saapiduvaanga. எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த கெண்டை மீன் வறுவலை ரொம்ப சுவையாகவும் எளிமையாகவும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். கெண்டை மீன் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களோட மீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா புளித்தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கெண்டை மீன் சேர்த்துடலாம். கெண்டை மீன் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் மீனோட சேர்ந்து நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம சேர்த்த மசாலா மீன் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து 1 மணி நேரமாவது ஊறணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். மீன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இதை இப்படியே 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறி வந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும். நம்ம மீனை பொறிக்கும் போது அப்படியே இருக்கட்டும். மசாலாலாம் மீனில் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ மீன் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ அடுப்பை மிதமான தணலில் வச்சு மசாலா தடவி வச்ச மீனை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மீன் பொறிக்கும் போது அடுப்பு மிதமான தணலில் தான் இருக்கணும். மீன் 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மீன் எடுத்தாச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா மீனையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கெண்டை மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான கெண்டை மீன் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.